வெல்கம் பேக் டு ஃபன் மீடியா. எந்த ஒரு பக்கம்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா சட்டம் தடுப்பு முக்கிய தகவல் நம்ம போகிறோம். கண்ணத்தால் எட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா அதான் மீண்டும் கொரோனா பாதிப்பு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் என்று ஆலோசனை சொல்லியிருக்காங்க. வாங்க என்ன சொல்லியிருக்கேன் பார்க்கல. யாரோ புதுசாக சேனல் கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொரோனா அதிகரிக்கும் காரணமாக மீண்டும் ஊரடங்க முதல்வர் திடீர் என்று ஆலோசனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு ஆலோசனை எடுக்க போகிறாரு, சுகாதாரத்துறை கூட பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எதனாலையும் உங்களுக்கு தெரியும், ஏன்னா கொரோனா பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகரித்துக்கிட்டே போயிட்டுருக்கு. அதாவது இந்தியா முழுவதும் பார்த்தா ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இந்தியா முழுவதும் பார்த்தா 18,000 கேசஸ் நெருங்கிச்சுன்னு சொன்னால் இன்றைக்கி மீ கேசஸ் எடுத்திங்கன்னா 19,000 கிட்டே வந்திருக்குது. ஒவ்வொரு நாளைக்கு 1000 கேசஸ் ஏறங்காட்டி இந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவசர ஆலோசனையில் ஏற்பட்டு அதை வந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஆலோசனை பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து சுகாதாரத்துறை பா சுப்பிரமணியம் அவர்கள் எல்லாருமே ராதாகிருஷ்ணன் எல்லாருமே சேர்ந்து ஆலோசனை பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கண்டிப்பாக வந்து கட்டாயம், அதாவது சில கட்டுப்பாடுகள் போடுவாங்களா போட மாட்டாங்களான்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்க இருப்பான் மீடியாவில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன முடிவு எடுத்துட்டு வர இறுதி முடிவு வந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கொரோனா கொஞ்சம் அதிகரித்து வரங்காட்டி மோட்டிவேஷன் அனுப்பிச்சுப்பாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை.